வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 21. இன்னைக்கு என்ன நான் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழ சாதம், அதுக்கப்புறம் கோஸ், பட்டாணி, கேரட், வந்து தேங்காய் போட்டா கறி. ஆல்ரெடி நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட குழம்பும் பண்ணி ரெடியா வச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து கோஸ் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துடலாம். இது கூடவே கோஸும் பட்டாணியும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப எலுமிச்சம்பழ சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஃபர்ஸ்ட் தாளிச்சிருவோம். முந்திரி பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சப்பொடி ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். சாதம் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்கு. லெமன் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஜூஸ் புரிஞ்சு லெமன் ஜூஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். டேஸ்ட்டுக்காக லெமன் சாதத்தில் வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு இருக்கும் இல்லையா, இந்த சக்கரை சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த பக்கம் வந்து காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருக்கு. ஸோ இதில் வந்து தேங்காய், கொஞ்சம் பெருங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, எலுமிச்சம்பழ சாதம், அப்புறம் வந்து கோஸ், பட்டாணி, கேரட் போட்ட தேங்காய் போட்ட கறி, சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட குழம்பு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.